இந்த உயிர் தமிழுக்கு வெளியீட்டு விழாவிற்கு வருகிறந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. அமீர் சார் வந்து வெளி கம்பெனிக்குன்னு ஃபஸ்ட்டு டேட்டு கொடுத்தது எனக்கு தான். அதை இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். கொஞ்சம் படம் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கலாம். இந்த படத்தை பொறுத்தவரையில் பத்திரிகையில் சமீபத்தில் எழுதுனதெல்லாம் நான் கொஞ்சம் படித்தேன். நான் கதையின் நாயகனாக அமீர் நடிக்கிறாருன்ட்டு, ஆனால் அவர் கதாநாயகனாக இருந்திருக்கார் இந்த படத்தில். இனிமேல் அவர் கதாநாயகன் எழுதுங்க, கதையின் நாயகன் எழுதாதீங்க, ஒரு வேண்டுகோள். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னர் படம், இது ஒரு குவாலிட்டியான என்டர்டெய்னர் படம். இது ஆக்ஷன், லவ், காமெடின்னு எல்லா அம்சங்களும் நிறைந்த ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் இது. மேலும் இந்த படத்தில் வந்து ஆனந்தராஜ் சார், இமான் அண்ணாச்சி, ராஜ்கபூர் சார், சுப்பிரமணிய சிவா சார், சரவண சக்தி நண்பர், இவங்களுடைய ஒத்துழைப்புலாம் மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பாக அமைஞ்சிருக்கு. அவர் ஆதம் பாபா, அவர் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு குடும்பத்தில் ஒருவர் மாதிரி. அவர் முதல்ல அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பித்தது இவர் நம்ம சுப்பிரமணிய சிவானு சொன்ன மாதிரி தான். அமீர் சாரை வந்து இந்த அநீதி ஏற்று குரல் கொடுக்கக்கூடிய ஆளாக தான் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் இந்த நடிக்கின்ற நாட்களில் வந்து கேமரா தூக்கி வச்சாச்சா அப்படின்னாலே அமீர் சாரும் நானும் தான் இருப்போம். அங்கே மற்றவர்கள்லாம் லேட்டாக தான் வருவாங்க. ஏன்னா அந்த செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அந்த படத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்து அந்த நடிக்கக்கூடிய நாட்களில் வந்து அமீர் சார் வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப யதார்த்தமாக எங்கள் எல்லோரு கூடையும் ஜாலியாக பேசிட்டு ஒரு ஃபைட் சீன் எடுத்தோம். ஒரு மூணு நாள் போச்சு அந்த ஃபைட்டு. சார் மட்டும் ஒரு பஸ்ஸுக்குள்ளே மாட்டிக்கிட்டவில்ல. நாங்களாம் வெளியே இருந்து பேசி சிரிச்சு நடப்போமா, வந்த உடனே கூப்பிடவில்ல, நினச்சிக்கு வாங்க, அது என்ன என்னையை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க, திருப்பி சொல்லுங்கள் அந்த ஜோக்கெல்லாம் திருப்பி சொல்லுங்கள் அப்படிம்பாப்புல. அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரை நான் அங்கே தான் பார்த்தேன். ரெண்டாவது, இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே இந்த படத்தில் நடித்த அனைவருமே முக்கியமான கதாபாத்திரம் தான். ஆனந்தராஜன் ஆகட்டும், நம்ம சரவண சக்தியன் ஆகட்டும், அதே போல் நம்ம அண்ணன் ராஜ்கபூர் அண்ணன். ராஜ்கபூர்னால இந்த படம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், வேறு லெவலில் பேசப்படுவாங்க. ஆமாம், இந்த திரைப்படத்தை அன்பு சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வெளியிடுறாங்க. அந்த படம் வந்து நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஒரு படமாக இருக்கும், அதுக்கு கேரண்டியாக சொல்லலாம். அமீர் சாருக்கு வந்து யோகி, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். அதற்கு அடுத்து இந்த படம் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய இந்த படமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள்லாம் கொஞ்சம் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றிக் கொடுங்க அப்படிங்கிறத அன்போட வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ எல்லா படமும் நல்ல படம்னு சொல்லுவோம், ஆனால் இந்த படம் உண்மையாக ஒரு அரசியல் சட்டையர்லாம் கிடையாது, ஒரு நல்ல கதை. அரசியல் சட்டையர்னா உடனே வேறு மாதிரி மாற்றி விட்டுற போறீங்க நீங்கள், ஓ அரசியல் இன்னொரு படம் வருது அப்படிலாம் கிடையாது. ஆனால் கதை இருக்கும் அதில், அரசியல் பேக்ரவுண்ட், ஆனால் கதை தான் முக்கியம். அந்த கதையில் நானும் ஒருவனாக இருப்பேன். அதனால் இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். நான் இந்த படத்தில் திடீர்னு காணா போயிடுவேன்னு நினைக்காதீங்க. காணா போனதை பற்றி பேசணும் அப்படின்னா என்னாச்சு, அதெல்லாம் சொல்லாதீங்கன்றீங்களா? சொல்லுவேன், சொல்கிறதுக்காக தான் நானே வந்திருக்கேன். அதாவது, காணாமல் போவது பற்றி ஒரு இரக்கமான செய்தி ஒன்று இருக்கிறது. இப்போ வந்து இந்த விழுப்புரம் மாவட்டம் இந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி இறந்து போனாங்க. ஆனால் ஒருவர் உயிரை மாய்த்து கொள்கிறார் அல்லது இறந்து போகிறார், அது தற்கொலையா கொலையா என்பது காவல் நிலையம் முடிவு செய்யட்டும். ஆனால் அவருடைய தாயார் அலைகிறாங்க பாருங்க, அதை பார்க்குற போது ரொம்ப வேதனையாக இருந்தது. அவங்க தாயார் இன்னமும் கையில் ஃபைலை தூக்கிட்டு அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க. இது அந்த உயிரை இழந்த பெண்ணுக்கு தெரியுமானா? நிச்சயமாக தெரியாது. அந்த ஆன்மா நினச்சிருந்தா தன் தாயாரை இப்படி அலைய விட போகிறோம் அப்படின்னு அந்த குழந்தை இறந்திருக்க மாட்டார்.
நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், உயிரை மாய்த்து கொள்ளுகிற உரிமை நமக்கு இல்லை. தயவு செய்து வாழப்பழங்க. நான்லாம் செத்துப்போன புறமாக தாங்க நிற்கிறேன். இந்த படத்தில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலே சொல்கிறேன். நிஜ வாழ்க்கையில் நான் செத்து போயிட்டேன், இப்போ செத்து போயிட்டேன். ஒரு முறை இல்லை, பல முறை என்னை சாகடிச்சிருக்காங்க. சினிமாவில் இல்லை, நிஜ வாழ்க்கையில் சொல்கிறேன். நான் என்றைக்கோ இறந்திருக்க வேண்டியவன். இன்னும் இருக்கிறேன் என்று சொன்னால், ஏதோ ஒன்று சாதிக்க ஆண்டவன் அமைச்சிருக்கான். சாதிக்கிறமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் பட் ஏதோ ஒன்று சொல்கிறான். அதுக்காக நம்ம வந்திருக்கோம். அதை தான் என் நண்பன் அமீர் சொல்கிறாரு, நீங்கள் யாருக்கும் வளைய மாட்டீங்கன்னு தெரியும். உயரம் குறைவாக இருக்கிறதால சொல்லலை, உயரம் அதிகமாக இருக்கிற சுரேஷாமியும் அவரும் வளைய மாட்டார். அதனால் உயிரை மாய்த்து கொள்ளுகிறது என்பது என்னுடைய உயிர் நண்பன் என்று சொல்லலாம். என்னுடைய திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவன், மாநகர காவலன் படித்த தியாகராஜன், எங்கே உயிர் இருந்தார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏவிஎம் வாசலில் மன்னிக்கணும், அந்த பேர் பேனர் சொல்கிறதுக்காக. எந்த கம்பெனியில் பணம் பண்ணணும்னு விரும்புவாங்களோ எல்லாரும் அதை பார்த்து அங்கே பார்த்து இந்த கம்பெனிக்குள்ளே ஒரு நாள் போயிட மாட்டோமான்னு நினச்சி கனவு கண்ட அந்த இடத்துல ஒரு படம் டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய ஹிட் அடித்து அந்த பட கம்பெனியோட வாசல்லே இறந்து போகிறப்ப நான் இறந்து போயிட்டேன். இறப்பு மீது எனக்கு இருக்கிற எனக்கு அது இது என்றைக்கு வேணால் வரட்டும், பரவாயில்ல, இது என்றைக்கு வந்தாலும் நம்ம எதிர்கொண்டு ஆகணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது வந்து நமக்கல்ல, நம்மளுடைய பிறக்கிற உரிமை எப்படி நம்ம பெற்றோருக்கு இருக்கிறதோ, அந்த பெற்றோரை நம்ம அலையவிட போகிறோன்னு அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக அந்த பெண் அதை செஞ்சுருக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன். அதனால் தயவு செய்து பிறந்து விட்டோம், வாழ பழகுவோம், வாழ்ந்து பழகுவோம். இன்னொருத்தரை நம்ம வந்து நம்மை கதையை முடித்து கொண்டு இன்னொருவரை அலையவிடும். யாரை? நம் தாயாரை, நம் தந்தையாரை, நம்மளுடைய உடன் பிறந்தவங்களை அலையவிடுறோம். அவங்க நீதிக்காக வேறு ஒன்றுக்காக அலையிறாங்க, அல்லது ஏதோ ஒன்றுக்காக கவலைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் ஒன்றா வச்சா கூட இந்த கவலைப்படுவாங்களேன்னு தெரிஞ்சால் நம்மளை அழிச்சிருக்க மாட்டோம். அதனால் தயவுசெய்து பிறந்தால் வாழ பழகுங்கள் என்னுடைய அன்பு வேண்டுகோளாக. வேண்டுகோளை அதாவது அறிவுரை கிடையாது, வேண்டுகோள். இதை சொல்கிற உரிமை எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நானும் ஒரு மூத்த நடிகனாக மாறிவிட்ட காரணத்தை கொஞ்சம் இளைஞனாக இருக்கிறதால தெரியல, எனக்கு அபூர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால் மூத்த நடிகர்னால் வெள்ளதாடியெலாம் வச்சுக்கிட்டு அப்போ தான் நான் மூத்த நடிகர்னு கிடையாது. வெள்ளதாடி வைக்கிறது ஒரு காலகட்டம் வரும், அப்போவும் நான் வந்து நிற்பேங்க. அது வரைக்கும் நீங்கள் என்னை வச்சுருப்பீங்க நம்பிக்கை எனக்கும் இருக்குது. உயிர் தமிழுக்கு இந்த டைட்டில் வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு நெருக்கமான ஒரு டைட்டில். அமீர் இந்த டைட்டில் சொன்னவொடனே எனக்கு வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அந்த அளவுக்கு வந்து இந்த டைட்டில் வந்து நம்ம மனசுக்கு இப்போ இப்போ தேவையான டைட்டில் கூட நான் இதை நினைக்கிறேன். அதை தாண்டி நான் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான தேவை என்னன்னு கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு சொன்னே இருக்கலாம். என்னென்னா வந்து என் படங்களையும் நான் ரிலீஸ் பண்ணதில்லை, நான் வெளியில் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நான் நினச்சது வந்து அமீர் அண்ணன் மேலே உள்ள ஒரு அன்பு. என்னென்னா வந்து நான் மௌனம் பேசிய படம் பார்த்ததுலேருந்து, மௌனம் பேசியதுலாம் வந்து எனக்கு வந்து அமீர் அண்ணனும் அமீர் படம் அப்படின்லாம் நான் பார்க்கலாம். அது வந்து சூர்யா சார் படம், ஒரு நல்ல படம், விரும்பி பார்த்த படம். அதுக்கப்புறம் ராம் படம் பார்க்கும்போது அது ஒரு தாக்கத்தை இருந்துச்சு. அப்புறம் பருத்திவீரன் பார்க்கும்போது தான் அமீர்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க வச்சுச்சு. சார், இது அமீர் படம் இல்லை இது அப்படின்ற மாதிரி அமீர்னா யார். அன்னையிலேருந்து எனக்கு வந்து பொதுவாக எனக்கு வந்து ஒரு நல்ல இயக்குநர்களோட பயணிக்கணும்ன்ற ஆசை ரொம்ப. அதுலேயும் பர்டிகுலராக வந்து அமீர்னா ராம், வெற்றிமரன், சேரன் இவங்களோடலாம் வந்து தொடர்ந்து உங்களோட பயணிக்கணுன்ற ஆசை எனக்கு. அப்படியே அமீர் அண்ணன் கூட வந்து பயணிக்கணும்னு நான் ரொம்ப நாள் எனக்கு ஆசை. தொடர்ந்து அவரோட பேசிக்கிட்டு இருப்பேன், அவரோட விடுவேன். அப்படி பயணிக்க ஆசைப்பட்டதோட ஒரு தொடக்கம் தான் இந்த படத்தோட நான் ரிலீஸ்ன்ற ஒரு முயற்சி வந்து நண்பறேன். ஏன்னா வந்து இது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள உள்ள ஒரு தொடக்கம். இனி கண்டிப்பாக நான் எனக்கு அமீர்கண்ணனுக்குமான ஒரு இந்த சினிமா துறையில் வந்து அடுத்த கட்ட நகர் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ரெண்டு வருஷம் ஜாயின் பண்ணி படம் பண்ணுவோம், அதற்கான முயற்சியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து இதை தாண்டி எனக்கு பாபா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஆண்டு கால நண்பர். அவர் தயாரிச்சுட்டு இந்த படம் வந்து வெளியே வந்து வரணும் எனக்கு வந்து இந்த படம். ஏன்னா அவர் கமர்ஷியலாக அவர் யோசிக்கலை. அவர் வந்து என்னென்னா எனக்கு இந்த படம் வெளியே வரணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தார். சரி, அவருக்கு நம்ம உறுதுணை 10 ஆண்டு கால நண்பர், அவருக்கு நம்ம உறுதுணையாக இருக்கேன்னு நினச்சேன். இதை தாண்டி இந்த படம் வந்து எனக்கு வந்து சில விதங்களில் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் பார்த்த வரையிலும் என்னென்னா அமீர் அண்ணனை வந்து நம்ம வந்து சமீப காலமாக நீங்கள் நேர்காணல் எல்லா நேர்காணலையும் பார்த்துருவீங்க. அரசியலை அவர் தவிர்க்கவே முடியாது. எந்த நேர்காணலாக இருந்தாலும் தனக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நபர் தான் அமீர் அண்ணன். அப்படி உள்ள அமீர் அண்ணன் வந்து இந்த படத்தில் வந்து
அவர் எந்த நேர்காணலில் பேசினாரோ அதை வந்து இந்த படத்தில் வந்து படத்தில் பேசியிருக்காரு. ஸோ அரசியல் பேசியிருக்காருன்றது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா மணிகண்டன் சாருக்கு அப்புறம் வந்து பெருசாக அரசியல் படங்கள் வந்து மணிகண்டன் சார், சத்யராஜ், ராஜகோபாலன் காலத்தில் இருக்கிறவங்க பெருசாக அரசியல் படங்கள் வந்து பெருசாக வந்ததில்லை, வந்தால் கூட லைட்டாக இருக்கும். அப்போ இது வந்து அவர் வந்து அரசியல் பேசின ஒரு படம். ரெண்டாவது அமீர் அண்ணன் முதல் முறையாக காதலித்து நடித்த ஒரு படம், அது அமீர் அண்ணனோட காதல் பூசணம் இருக்குது. அதை தாண்டி இன்னும் இதில் ரசித்த விஷயம் வந்து அமீர் அண்ணனுக்கும் இமாம் அண்ணாச்சிக்கும் உள்ள அந்த காம்பினேஷன். நீங்கள் சத்யராஜன் வடிவேல் ஒரு காம்பினேஷன், இது சத்யராஜன் கவுண்டர் மணிக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கும். அவர் ரெண்டு பேரும் நடித்தாங்கன்னா அது ஒரு காமெடி, அவங்கள அறியாமலே ஒன்று வெளியே வரும். அந்த மாதிரி வந்து இதில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் கூட இருக்குது, இமாம் அண்ணாச்சியும் நம்ம அமீர் அண்ணனுக்கும். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா நான் பொதுவான என் படங்களை வந்து நான் ஆக ஒவ்வொன்றும் மேடைகளில் நான் பேசுகிறது இல்லை. ஏன்னா என்னுடைய படங்களை வந்து நான் எப்போவுமே என்னுடைய ஆடியோ பண்ஸ்லாம் நான் என் படங்களை பற்றி பெருமையாக பேசுனதே கிடையாது. அதை எப்போவுமே நான் பத்திரிகையாளர்கள் மத்தியில் விட்டுறது. ஏன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு பத்திரிகையாளரோட விமர்சனத்துக்காக காத்திருப்பேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, எந்த விமர்சனமாக இருந்தாலும் நான் வந்து ஏன் நீங்கள் இப்படி இப்போ எழுதுறீங்க அப்படி எழுதுறீங்க அதெல்லாம் நான் கேட்குறதே கிடையாது. ஏன்னா வந்து விமர்சனங்கள்ன்றது வந்து நம்மளை அடுத்த அளவுக்கு கொண்டு போகுன்றதை முழுசாக நம்புற வேணாம். நீங்கள் அதனால் விமர்சனம் எழுதுன்னுறேன். நான் பொதுவாக என் படங்களே இப்படி பேசுனதில்ல, பட் இந்த படங்கள் இந்த படத்தில் வந்து எனக்கு அமீர் அண்ணனோட வந்து அவர் வழக்கமாக பார்த்த அமீர் அண்ணனோட இதில் எனக்கு டிஃப்ரெண்ட்ஸாக தெரிஞ்சது. ஸோ அந்த படத்தை வந்து நம்ம எடுத்து வெளியிடணும் அப்படின்னு முடிவெடுத்து இதை கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு உங்களுடைய ஆதரவுலாம், பத்திரிகையாளருடைய ஆதரவை நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குறோம். இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து நானும் அமீர் அண்ணன் பயணிப்போம்ன்ற நம்பிக்கை இருக்குது. நான் ஆசைப்பட்றேன் அமீர் அண்ணாது அமீர் அண்ணனை விரும்புவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே தமிழ் சினிமாவில் வந்து அவருக்கு வந்து 10 வருஷம் கேப்பு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதான் அந்த 10 வருஷம் கேப்பு வந்து அவர் வந்து ஒரு தனக்கான சுயபரிச்சயத்தை அவர் வந்து இன்னமும் அந்த ஃபயர் இன்னும் பார்க்குற அவர்கிட்ட மௌனம் பேசியதில் இருக்கும்போது என்ன ஒரு இதில் இருந்தாலும் அவருடைய படங்களில் நீங்கள் பெரும்பாலும் அவங்க பத்திரிகையாலெல்லாம் பார்த்துருக்கீங்க, ஷார்ட்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். மற்ற படங்கள்லேருந்து அவர் படங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அந்த இது இப்போவும் இருக்குது. இப்போவும் சமீபத்தில் ஒரு படம் பண்ணி வச்சுருக்காரு, அந்த படத்தை போய் பார்க்குறேன். வித்தியாசமாக இதை பண்ணி வச்சுருக்காரு. டைட்டில் கூட நல்ல டைட்டில், பட் அதை அவர் அவரை வீல் பண்ணுவார், அது நம்ம இப்போ சொல்லக்கூடாது. நல்ல ஒரு படம் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பாபாவுக்கும் எனக்கும் ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி நண்பர் சரவணசக்தி சரவணசக்தி, நான் ரெண்டு வருஷம் சிறு வயது நண்பர்கள், சிறு வயது 20 வருஷம் நண்பர்கள். கூடுதலாக சொல்லணும்னா ஒரு 2 வருஷம் அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டு வளர்ந்தேன். சினிமா வாய்ப்பு தேடி வரும்போது அவங்க 2 வருஷம் அவங்க வீட்டில் தான் சோறு போட்டு என்னை பார்த்து நாகரிகமாக கடந்து போயிட்டாப்புல. நாங்கள் நீண்ட கால நண்பர்கள்ட்டு தாண்டி இந்த படத்தில் நடித்த அண்ணன் ராஜகபூர், அண்ணன் சுப்பிரமணிய சிவா, அப்புறம் ஆனந்தராஜ் அண்ணன், மாரிந்திரன், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்தது. மௌனம் பேசியது திரைப்படத்தோட கடைசி சாங் அந்த 60 ஆயிடுச்சு பாடல் எடுத்துகிட்ருக்கோம். அதான் அன்னைக்கு தான் லாஸ்ட்டு டே, அந்த சாங்கோட முடியுது. அப்போ ஏவிஎம்மில் தான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு. நான், தயாரிப்பாளர் கணேசராகு, நிர்வாக தயாரிப்பாளர் கேசவன் குட்டி, நாயகன் சூர்யா உள்ளிட்ட எல்லோரும் உட்காந்துருந்தோம். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு எப்படி எதிர்கொள்கிறதுன்னு எனக்கு தெரியலை பத்திரிகையாளர்களை. ஏன்னா நான் பத்திரிகை திரைத்துறை பத்திரிகை அல்லது அரசியல் பத்திரிகை படித்து பார்த்து வளர்ந்தவன், கேள்விகள் கேட்டிருக்காங்க நிறைய. எம்ஜிஆர் அவர்கள் கூட பிரபலமாக இருக்கும்போது, நடிகராக இருக்கும் பொழுது, அவரை ஒரு பத்திரிகையாளர் நேர்காணல் செய்யும் பொழுது 2 சேர் தான் இருந்தது, 4 பத்திரிகையாளர் நின்றுட்டு இருந்திருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள் உட்கார்ந்துருந்திருக்காரு. அப்போது ஒரு கேள்வி வரும்போது, சொல்ல வரும்போது, முதல்ல ராமச்சந்திரன் முதல்ல எங்களுக்கு சேர் போடுங்க, அப்புறமா உங்கள் விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்னதாலாம் படிச்சிருக்கேன் நான். அப்போது எம்ஜிஆரே கேள்வி கேட்குற அளவுக்கு பத்திரிகையாளர்களுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்றதெல்லாம் மைண்டில் இருக்குது. அதனால் ஒரு அச்சத்தோடையே நின்றுட்டுருந்தேன். வேர்க்குது, ஏதோ திருட்டு போய் மாதிரியே வேர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு வேர்த்துச்சுன்னே தெரியலை. இந்த உட்காந்துருக்காரு அண்ணன் மக்கள் குரல் ராம்ஜி தான். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எனக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டு ஃபஸ்ட்டு ரோல உட்காந்துருந்தவர். அப்போது ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க, இந்த படத்தில் வந்து நீங்கள் இப்போ சூர்யாவுக்காக இப்போ கதை, நாயகனுக்காக கதை எழுதுனீங்களா இல்லையான்னு. ரொம்ப வழக்கம் போல் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல, அது ஒரு பதில் சொல்லுது. அப்படிலாம் இல்லைங்க, கதையை எழுதுனே கதைக்கு அவர் கரெக்டாக இருந்தார், அவர் அப்ரோச் பண்ணேன்னு அவர் கோச்சுக்கிட்டார்.
அவருக்கு வச்சுட்டு அவர் போயிட்டாரு. வேர்த்துட்டே இருக்கு அண்ணன் ராம்ஜி அண்ணன் தான் கேட்குறாரு, உங்களுக்கு ஏன் இப்போ வேர்க்குதுன்னாரு. தெரியலண்ணே அப்படின்னு, தெரியலை ஏன் வேர்க்குதுன்னு தெரிலன்னு, சும்மா பேசுங்க ஃப்ரீயாக பேசுங்கன்னாரு. அன்னைக்கு ஃப்ரீயாக பேசுனதுல தான் அந்த பிரச்சனை வந்தது. அப்புறம் அவர் ஃப்ரீயாக பேசுங்கன்னாரு, நானும் ஃப்ரீயாக பேசிட்டேன், அவர் கோச்சிக்கிட்டார். அப்புறம் ரிலீஸுக்கு அப்புறம் ஆடியோ ரிலீஸ்லேயும் சரி, ரிலீஸ்க்கு அப்புறம் சரி, கொஞ்ச நாள் நாங்கள் பேசிக்கிறவே இல்லை. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஹீரோயின்கிட்ட பேசினார். இதை நினச்சி பார்க்குறேன் நான், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கடந்துட்டேன். இன்றைக்கும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, அதே பார்த்த அன்றைக்கு பார்த்த முகம், அதை அடுத்தடுத்து நான் பார்த்த முகங்கள் நிறைய இருக்குது. என்னோடய நட்பாக இருக்கிறவங்க, ஒரு அரசியல் படம் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் இருந்தது. அது மணிவண்ணன் சாருக்கு பின்னாடி இன்னும் ஒரு ப்ராப்பரான சட்டையர் அரசியல் யாருமே பண்ணலை அப்படின்னு. நிறைய மக்களாட்சியாக மாதிரியான படங்கள் வந்திருக்கு. இப்போ வேறு சில அரசியல் பேசக்கூடிய ஜெய்பி மாதிரியான படங்கள், அசுரன் மாதிரியான படங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த கரவேட்டி கட்டின அரசியலை இதை ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியாக பேசிப்பாங்கன்றதெல்லாம் ஒரு எண்ணம் இருந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த கதையை வந்து சொல்லுங்கன்னு என்கிட்ட வந்து சொல்ல சொன்னாங்க. நான் சொல்லும்போதே சொன்னேன், இது பாருங்கள், நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து கதையை சொல்லிவிட்டு அப்புறம் நான் இதிலேருந்து ரெண்டு சீனை எடுத்துகிட்டேன்னு வெளியே போய் சொல்லிடாதீங்க, எனக்கு இது தேவையில்லாத வேலை, என்னை விட்டுருங்கன்னு. இல்லை இல்லை, நீங்கள் கதை கேளுங்கன்னாரு. சந்திரன் தான் கதை சொன்னார். கதை சொல்லும்போது பட் என் நான் வச்சுருந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு அதில் நான் இந்த 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 ப்ராஜெக்டுக்குள்ளே உள்ளே வரணும்னு நினச்சதுக்கு முதல் காரணம் அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தேனி மாதிரியான ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நாயகன் நாயகி ரெண்டு பேருமே களத்தில் நிற்கிறாங்கன்றது அந்த நாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ரொம்ப காமெடியாக இருந்தது. சென்னு ஓகேன்னு உள்ளே வந்தேன். அப்படி தான் அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே உள்ளே வந்தேன். அதற்கு பின்னால் நிறைய டைட்டில் இதுக்கு நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறமா இடையில் நீங்கள் எப்படி கேட்பீங்க, கொஞ்ச நேரம் கிடச்சாங்க, முன்னாடி நானே சொல்லிடுறது நல்லது. அப்புறம் துரை வந்தார், விஇசர் துரை வந்தார், அவர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணார் எல்லாம் பண்ணிவிட்டு. அப்புறம் இறுதியாக ஆதம்பாவே தயாரிப்பாளரும் இயக்குநராகவும் மாறி இந்த படத்தை முடிச்சிருக்காரு. அப்போ திரைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி காப்பி ரெடி ஆகிற ஒரு சூழலில் நான் தான் சுரேஷ் காமாஜிட்ட சொன்னேன். அப்புறம் அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, எனக்கு இதுக்குள்ளே இன்ட்ரெஸ்டாக இருந்தது, முதல்ல நான் கேட்கும் பொழுது என்ன சந்தோஷம் எனக்கு இருந்ததோ அதுக்கடுத்து ரெண்டாவது சந்தோஷத்தை கொடுத்தது வந்து சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னோடனே உண்மையிலே நான் சந்தோஷம் அடைஞ்சேன். ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு அடுத்து ரெண்டு படங்களை தயாரித்து வச்சுருக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த வணிக நோக்கமும் இல்லாமல் அண்ணா இந்த படத்தை நம்ம பெருசாக கொண்டு போவோம்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி சுரேஷ். நான் இதுவரைக்கும் அவர்கிட்ட சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன். அப்போ தான் சொன்னேன் நான், இல்லை என்கிட்ட இருக்க டைட்டிலை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் தமிழுக்குன்னு நானே எடுத்து கொடுத்துட்டேன். நான் என்னுடைய உதவியாளர்கள்லாம் இல்லை, உங்கள் படத்துக்கு நீங்கள் வச்சுருந்ததை கொடுத்துட்டீங்க, அப்புறம் அந்த கதையை எப்படி எடுப்பீங்கன்னாங்க. அது பரவாயில்ல, எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், உயிர் தமிழுக்கு பார்ட் 2 பண்ணிக்கலாம், 3 பண்ணிக்கலாம். அதனால் உயிர் தமிழுக்கு தான் இந்த படத்துக்கான டைட்டில்னு. இல்லைங்க, அவர் பார்ட் அவர் கரெக்டாக பண்ணிருக்கார். வடிவேல் சாரும் எல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் என் மேலே இருக்கிற அன்பில் அதிகமாக மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதிக வரவேற்பு கொடுக்குறாங்க, அதற்கு என் பணிவான நன்றியும் வணக்கமும். அவர் எல்லாம் அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம். டாக்டர் சுராஜிலேருந்து எல்லாருமே அவர் வடிவேல் சார் வந்து ரொம்ப நாள் வருஷக்காக பார்க்குறாங்க. அவர் படம் நினச்சி உள்ளே போகும்போது நம்மளை பார்த்து ஒரு ஒரு கேரக்டராக சிரிச்சிட்டு வராங்க. பட் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நான் அமீர் சாரை பற்றி சொன்னது தான் ரொம்ப ஆசையாக. அவர் வந்து நான் பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாகவே தன்னை உங்களை நீங்கள் மதிக்கலைன்னா என்னை நான் மதிக்காமல் போயிட்டுன்னு அர்த்தமாயிடும். என் மேலே ஒரு எனக்கு நான் யாருன்னு தெரியணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரலன்னா நம்மளை வாழவே முடியாது. அப்படி வாழ்ந்ததால தான் இன்றைக்கி வந்து இமான் அண்ணாச்சிக்கு உட்கார்ந்துருக்கார். அவர் வந்து ஒரு சராசரி மனிதனாகவே இல்லை, நான் காய்கறி விற்றாலே போதும் நினச்சிருந்தாலும் இங்கே வந்து உட்கார முடியாது. அவர் தன்னை தன் மேலே இருக்கிற நம்பிக்கையை வைச்சால சொல்கிறேன், என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எனக்கு தெரியும் நான் ஒரு பெரிய நடிகனா இல்லையா, என்னை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க. ஆனால் அமீர் சார் கூட்ட உடனே நான் வந்து கிரீன் பார்க் ஹோட்டலுக்கு ஓடினேன். ஏன்னா அவர் வந்து ஒரு அழைச்சார், சரிட்ட போகலாமேன்னு சொல்லிட்டு. இது ரஜினி சார் கூப்பிட்ட காலமும் ஒன்று இருக்குது பாஷா படத்துக்கு, அதே கிரீன் பார்க் ஹோட்டலு இப்போ செட்டாக இருந்தது. அப்போ இப்போ ஹோட்டலில் கிடையாது, அங்கே தான் நாங்கள் கட்டி வச்சு அந்த இடம்லாம் எடுத்தோம். அந்த அந்த கிரவுண்டு அந்த ஹோட்டலில் இருக்க இடமே அங்கே தான் நாங்கள் செட்டே போட்டோம். அந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு இருந்தார். சரி, இது ஒரு
ராசியான இடம் போல இருக்குன்னு போய் பார்த்தேன். உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்து லைன் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதையில் வந்து நீங்கள் ரசிக்கிற மாதிரி தான் நான் அவர் கூட இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வில்லனா காமெடியனா கேரக்டரான்றது நீங்கள் முடிவு பண்ணுங்க, எனக்கு தெரியல. தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க. அது எப்பொழுதுமே எனக்கு என்னை போன்ற இயக்குநர்களுக்கு அந்த ஏக்கம் இருந்திருக்கு. ஒரு மோனோபோலியாக ஒரு விஷயம் வரும்பொழுது, அல்லது நம்பர் ஒன்னாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது, இப்போ சன் பிக்சர்ஸ்னு தொடர்ச்சியாக வரும்பொழுது, ஆக நம்ம படம் சன் பிக்சர்ஸில் வரலையே, அதனுடைய விளம்பரத்தை பார்க்கும் பொழுது இந்த ஏக்கம் இருக்குமானா இருக்கும். அதெல்லாம் இருக்க தான் செய்யும், ஆனால் அதை கடந்து வந்துடுவோம். ஃபேன் இண்டியா நாங்கள் இருக்கிற காலகட்டத்தில் இல்லை. இப்போ என்ன இருக்கு, இப்போ நான் இருக்கேன், இப்போ எடுக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? ஆனால் அதுலேயே எனக்கு வந்து முழுதாக உடன்பாடு கிடையாது. பேன் இண்டியான்றது, பேன் இண்டியான்னு பேர் வைக்காமலே பம்பாய் வந்து இந்தியா முழுக்க ஓடிச்சு, ரோஜா இந்தியா முழுக்க ஓடிச்சு. அப்போ பேன் இண்டியான்ற பேரை யாருமே சொல்லலையே. அம்மா பே ஹேன்கோன் எல்லா ஊர்லேயும் ஓடிச்சு, அப்போ யாரும் பேன் இண்டியான்ற வார்த்தையை பயன்படுத்தலை. அதே மொழியில் டப் செய்யப்படாமலே வந்துச்சு. மதுரையில் யாதவங்க போராத்து 100 நாள் ஓடி இருக்கு, ஹம்கி சிசே கம்னி 100 நாள் ஓடி இருக்கு. அப்போல்லாம் யாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தலை. இப்போ சோலே ஓடிச்சு. சாம் திரைப்படத்துக்கு மதுரையில் சினிப்பிரியா தியேட்டரில் நின்ற வரிசை வந்து எம்ஜிஆர் படத்துக்கே இல்லாத கூட்டம். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான், ஜிபி சிப்பியோடைய படம். அதனால் இப்போ பேன் இண்டியான்னு வந்திருக்கு, இதிலே எனக்கு முழுசாக உடன்பாடு கிடையாது. நான் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்த சில தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன் நான், பேன் இண்டியான்னு பேன் இண்டியாவுக்கு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னா அது ஒரு பைத்தியகாரத்தனம் தான். ஏன்னா மணிரத்னம் என்கின்ற மாபெரும் கலைஞனே வந்து ஒரு சின்ன ஒரு இடர் வந்தது அந்த பம்பாயும் ரோஜாவுடைய வெற்றிக்கு பின்னால் பேன் இண்டியாவாக பண்ணணுன்றதுனால தான். அவர் எடுத்த படம் பேன் இண்டியாவாக போயிடுச்சு. ஆனால் பேன் இண்டியாவை உருவாக்க நினைக்கும் பொழுது நம்ம எப்படி எல்லா மக்களுக்கும் சேர்ந்து ஒரே வகையான பிடிச்ச மாதிரி உணவை தயார்படுத்த முடியும்னா முடியாது. அது ஒரு கமர்ஷியல் உணவாக தான் இருக்கும். அப்போ பேன் இண்டியாவை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கிழக்கு சீமையில் நீங்கள் இப்போ எடுக்கவே முடியாது. ஒரு ஆட்டோகிராஃப் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு சேது எடுக்கவே முடியாது. ஒரு சுப்பிரமணியபுரம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு பருத்தி வீரனும் எடுக்க முடியாது. அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த படத்தை தான் நம்ம எடுக்க முடியும். அது இன்னொரு மாநிலத்துக்கு போய் சேருதா இல்லையான்றத அந்த சூழலும் அந்த கதை அம்சமும் தான் முடிவு பண்ணும்.